இருந்துச்சு அது. இந்த படம் இதையே தான் டெலிவர் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். துரை சந்தி தாங்க என்னுடைய எதிர்நீச்சல் காப்பி சட்டை படத்தின் இயக்குனர். அவரு ஸ்பாட்ல எல்லாரும் சொன்னது அப்படிதான், எப்பவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பாரு. திட்டணும்னா கூட அதிகபட்சம் சிரிச்சுட்டே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. தப்பு பண்ணவனுக்கே ஒரு டவுட்டா இருக்கும், இந்த நம்மளை கலாய்க்கிறாரா இல்ல திட்டதான் செய்யறாரா என்ன அப்படின்னு சொல்லி. அவ்வளவு ஒரு ஸ்வீட்டான மனிதர். ஸோ அவர் இந்த படம் ஒரு ஒரு பர்ஃபெக்டான டைட்டிலோட ஒரு அருமையான ஒரு களத்தோட வருது. அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமா இந்த படம் இருக்கட்டும். ஏன்னா அவர் என்னை முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும் போதே நான் என்ன நினைச்சேன்னு தெரியல, என்கிட்ட இருந்த ஒரு கதையை சொன்னேன். நான் முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்ல இருக்கலாம். ஸோ எப்போ அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன், இப்படிதான் எங்களோட ரிலேஷன். அது ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் நான் நான் வேற யார்ட்டையும் அப்படி சொல்லியிருக்கேன்னு தெரியல. அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். வடிவகாசி அம்மா சொன்ன மாதிரி எப்பவுமே எல்லாரையுமே சந்தோஷமா கரெக்டா அவங்கவுங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம். இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம். வாழ்த்துக்கள்னு. அண்ட் குமார்ன்னு அவர் வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கம்ல எனக்கு பழக்கம். அப்போ அவர் ஒர்க் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணாரு. விடமாட்டார், எல்லாரையும் ட்ரில் வாங்குவாரு, சீக்கிரம் வேலையை முடிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண விடமாட்டாரு, காசு வேஸ்ட் பண்ண விடமாட்டாரு. ஸோ வேற ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர், அவர் காசு போட்டால் எப்படி இருப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசரா இல்லாம அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா தான் பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது வந்து தப்புன்னு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோபமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுப்பாரு. அண்ட் நான் அவரை நிறைய டைம் பார்த்துருக்கேன், சூரியனை வந்து இறக்கி விட்டு போவார் அவர் வீட்டுக்கிட்ட, நான் இருந்து அப்படியே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்வாரு. சரி வீடு வந்து ஏதோ குட்டியா இருக்கும் போல நம்மெல்லாம் வர்றதுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் சொல்லி, தம்பி 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 ஏகப்பட்டது வச்சிருக்கேன் தம்பி, சண்டால நாலஞ்சு வீடு வச்சிருக்கேன், நம்மள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்பயே ப்ரொடியூசருக்கு தேவையான எல்லா வேலையும் அப்பயே செஞ்சுட்டு வந்துட்டாரு கரெக்டா. இந்த படம் அவருக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கட்டும். என்னோட ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு தேவை அதுதான. ஏன்னா அது கொடுத்தா நிச்சயமா அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாரு. அண்ட் சூரியனை வச்சு இன்னும் நிறைய படங்கள் அது பண்ணிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இவரு அவருக்கு பண்ணிதான் ஆகணும், அவரே ஒரு பண்ணிதான் ஆகணும். ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையட்டும். அண்ட் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஃபைவ் ஸ்டார் செஞ்சு சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் உங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையட்டும் சார், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ். ஏன்னா ஒரு சாலிட் கண்டென்ட்டா இருக்கு அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் நான் சூரியனை பத்தி பேசிடுறேன். சூரியனை உண்மையிலே அண்ணன் தான். நான் ஜென்ரலா இப்ப நான் திருச்சி பக்கத்துல இருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் அண்ணன்னு பேசி பழக்கம் எனக்கு. அது சேனல்ல இருக்கும் பொழுதுமே அப்படிதான், எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது வந்து ஒரு மரியாதை இந்த ரெஸ்பெக்டுக்காக. பட் சூரியன் நான் எப்பவுமே ஆத்மார்த்தமா நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரும் என்ன ஆத்மார்த்தமா தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒண்ணு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அதை நான் தனியா சொல்ல தேவையில்லை. சூரியண்ணனுக்கு முத முதல்ல அவரை கதையின் நாயகனா நீங்க நடிக்கலானேன்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றாரு. ஸோ அப்போ வந்து புதுசா கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சிருப்பாரான்னு தெரியல. சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது, நீங்க ஏன்னா லீடா நட் தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போக கூடாது, நான் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குட்டி பிடிங் குட்டி அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதையில ஒரு ஒரு அழகான கேரக்டரா எடுத்து நீங்க பிரதானமா வர மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அப்பெல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஒரு நாள் சைலண்டா வந்தாரு. வந்து தம்பி ஒண்ணு ஒரு இது ஒண்ணு நடந்துச்சு தம்பி, உங்கள்ட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு. என்னண்ணே நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினச்சேன், சரி நேரில் வாங்கினேன்னா தம்பி. அதான் தம்பி வெற்றி என்ன கூப்பிட்டார் தம்பி, நானே சூப்பர்ண்ணே என்னண்ணே என்ன படமே அதான். அதான் தம்பி நம்மளை ஒரு இதாக வச்சு அப்படி ஒரு படம் அண்ணா என்னண்ணே சொல்கிறீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னு. தம்பி தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு தம்பி, அண்ணன் சூப்பர். ஆனால் வந்து எப்படி தம்பினார், ஆனால் கண்ணை மூடிக்கு போய் அவர் சொல்கிறத கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே, உங்களோட டைமென்ஷனே மாற்றிடுற தம்பி. அவர் அந்த முத படம் பண்ணிடுவேன் தம்பி, அதுக்கப்புறம் என்ன செய்யுது தம்பி, யாரும் கூப்பிடாம விட்டாங்க நியாயமா. அப்புறம் இல்லைண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் போங்கண்ணே, உங்களுக்குள்ள இருக்க டேலண்டா அவர் வந்து வெளியில கொண்டு வந்துருவாருண்ணே, அதை பார்க்கும் பொழுது இங்க எல்லாருக்கும் தேவைண்ணே. இப்படி ஒரு சேது சொன்ன மாதிரிதான், இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும் இந்த மாதிரி கதையை சொல்றதுக்கு, நீங்க போங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும் போதே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன் இதுதான் உங்க லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட், இந்த மொமெண்ட் தான்.
எனக்கு அப்ப என்ன கதைன்னு தெரியாது, என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனா வெற்றி சார் மாதிரி ஒருத்தட்ட போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார், ஆனா சூரியனோட டேலண்ட் பத்தி நிறைய தெரியும். நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்ணதுனால நிறைய நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடா பண்ண முடியும். காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன். ரொம்ப சீரியஸா பெர்ஃபார்ம் பண்றவங்களால காமெடி பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அது. ஆனா காமெடி பண்றவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும். வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலா நம்ம ஐபிஎல்ல சொல்ற மாதிரி தான், ஃப்ரீ ஹிட் சூரியன் எனக்கு, ஜாலியா கண்ண மூடிட்டு சுத்தலாம், சிக்ஸ் தான் அது எப்படி போய் விழுந்தாலும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு. இப்போ ஆனா கேட்டா சொல்றாரு, ஆனா ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா, தம்பி தம்பி அதெல்லாம் இல்லை தம்பி, நம்ம பிச்சு போடுவோம், இன்னொரு வாட்டி இதே டிராமா அவங்க பண்ணவே கூடாது, அடுத்தடுத்து அதான் பண்றீங்கன்னு. அப்புறம் கொட்டுக்காளி நாங்க பண்ணியிருக்கோம். வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்துல சூரியனனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அதுல இருந்து ஒரு பர்சன் கூட கீழே இறங்கிடக்கூடாது, அது கரெக்டா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கொட்டுக்காளி படத்துல ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும்னு நான் நம்புறேன் சார். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப என்ன வினோத் இங்க இருக்காப்புல அந்த படத்துல ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு சூரியன் நீங்க டெஃபினட்டா பாப்பீங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன், அவருக்கு ஆக்ஷன் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட்லேயே தான் இருப்பாரு. நான் வந்து ஜாலியா சாப்பிட்டு சுத்திட்டு இருப்பேன் ஷூட்டிங்ல தான், அவர் எப்பவுமே தம்பி தம்பி ஒர்க் அவுட் தம்பி இன்னைக்கு நான் பார்த்து தம்பி சூப்பரா பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லா ஒர்க் அவுட் மோட்லேயே தான் இருப்பாரு. ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்றதுக்கெல்லாம் அவர் எப்பவோ ரெடி. இப்ப அதுக்கான கதை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு, நான் வந்து இனிமே ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்காரு சூரியன். நிறைய டைம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு. நான் இதெல்லாம் பார்த்துட்டு தம்பி கரெக்டா இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி, ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா ஒரு ஹீரோவா எல்லாமே செட் ஆயிட்டாரு. ஸோ ஆனால் கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருக்கட்டும். அண்ட் கொட்டுக்காலியை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன், எல்லாரும் அதை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமா வெற்றி சார்ட்ட ஃபர்ஸ்ட் காட்டணும். ஏன்னா கொட்டுக்காளி படம் பத்தி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் இருக்கும்னு சொல்லி டைரக்டரை வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்கள்ட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் சூரியன் இந்த படத்துல நடிச்சது மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் சார் அவங்க இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. சசி சார் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் வந்து அவங்களை ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு ஜெனுவின்றது எல்லாருக்குமே தெரியும், அதுவும் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே கரெக்டா சப்போர்ட்டாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். சசி சார் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களை சந்திச்சு உங்க ஆபீஸ்லாம் வந்து பட வாய்ப்பு கேட்கறதுக்குலாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார், உங்ககிட்டயும் சமுத்திரகனி சார்ட்டையும். இப்போ உங்களோட விழால கலந்துக்கிறதும் எனக்கு சந்தோஷம். நானும் சூரியன் மாதிரி உங்க கூட ஏதாவது ஒரு படத்துல நடிச்சேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் சார், அது சீக்கிரம் அமையும் நான் நம்புறேன். கனியண்ணா தேங்க்யூ உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு. நீங்க ஷூட்ல இருக்கும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் எப்படி அந்த ஸ்ட்ரென்த் கொடுப்பீங்கன்றது தெரியும், அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்றது தெரியும்னு. நீங்க வந்து நான் சூரியன் எல்லாருமே பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வந்து கூடவே எங்களுடைய படங்கள்ல நடிக்கும் போதுல இருந்து எங்களை நீங்க தட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக், ஸோ அவருக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். ஏன்னா சூரியன் ஹீரோ யுவன் சார் மியூசிக் அப்படின்னு எனக்கு ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண நடிச்ச எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமா அமையட்டும். இந்த படம் May 31st ரிலீஸ் ஓகே, May 31st ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல வந்து பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ரூரல் என்டர்டெய்னரா ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா நிச்சயமா இருக்கும். அண்ட் வடிவகர்சியம்மா நிச்சயமா எனக்கும் உங்களோட நடிக்கணும்ன்ற ஆசை நிறையவே இருக்கு, ஆனா அது ஏதோ சின்னதா பண்ணிடக்கூடாது, இது நான் மேடைக்காவது சொல்லவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட போன்ல பேசும்போது சொன்னதுதான், உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இப்ப நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குன்னா அது உண்மையிலே அது ஸ்பெஷலா இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு அது கொடுத்தாதான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்வேஸ் லவ் யூ மா ஃபார் யுவர் ஜெனியூனிட்டி. நீ இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துட்டு இந்த பசங்கெல்லாம் சின்ன பசங்க தானே அப்படின்னா யோசிக்காம நீங்க அவ்வளவு அன்பா இருக்கீங்க, இது உங்கள்ட்ட இருந்து நாங்க கத்துக்க வேண்டிய குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ இந்த விழா கூப்பிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கருடன் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். நன்றி கவி. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் யாரு அப்படின்ற